இந்தியாவுக்கு அதோட பக்கத்து நாடுகளால ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா சைனா அதோட பார்டர்ல கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சு இப்போ அந்த பிரச்சனை போர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போற மாதிரி ஆயிட்டு இருக்குது. அதே மாதிரி நேபாள என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மேப்பை மாத்தி அமைச்சிருக்கிறாங்க. அதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த மேப்ல அருணாச்சல் பிரதேசில் இருக்கிற கொஞ்சம் இடத்தையும் அவங்களோட இடம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு பக்கத்து நாடுகள் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்க இந்த டைம்ல நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன ஆயிருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சியில் அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு குண்டு வெடிச்சிருக்குதுங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு யாரோ ஒரு நாலு பேர் காரில் வந்திருக்கிறாங்க. காரில் வந்தவங்க ஒரு கிரனேட தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இறங்கியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கும் அங்கே இருக்க போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஒரு துப்பாக்கி சண்டை நடந்து இந்த காரில் வந்த நாலு பேருமே இறந்து போயிட்டாங்க. அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களும் ஒரு செக்யூரிட்டி கார்டும் கூட இறந்து போயிருக்கிறாரு. உடனே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் அந்த பழியத்துக்கு இந்தியா மேலே போட்டாருங்க. இந்த குண்டு வெடிப்புக்கு முக்கியமான காரணம் இந்தியா தான், இந்தியா தான் இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பாம்பேயில் குண்டு வெடிப்பு நடந்தது இல்லைங்களா, அதே மாதிரி பாகிஸ்தானில் நடக்கணும் அப்படின்னு இந்தியா பிளான் பண்ணி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதுக்கான தகவல் எங்களுக்கு வந்துடுச்சு, நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருந்தோம், அதனால தான் இந்த குண்டு வெடிப்பில் வந்து பெரிய அளவுக்கு சேதம் நடக்காமல் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிடுச்சு அப்படின்லாம் என்னவோ கதை கட்டி விட்டுருக்கிறாரு. இதை கேட்டு இந்தியா வந்து அப்படின்னா நாங்கள் அப்படிலாம் பண்ணல அந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் அதை மறைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டு இருந்தார். அந்த டைமில் தான் என்னாச்சு அப்படின்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு இருக்கீங்களா, அதாவது பலுச்சிஸ்தான் அப்படின்னு ஒரு தனியா நாடு வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு கூட்டம் அங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த குண்டு வெடிப்புக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இம்ரான்கான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதாவது பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க அது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு அவர் பயந்துட்டு இந்த பலுச்சிஸ்தானுக்கு இந்தியா தான் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு மறுபடியும் இந்தியா மேலே அந்த பழியை தூக்கி போட்டார். இதை கேட்ட இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி நாங்கள் இந்த மாதிரிலாம் நாங்கள் பிகேவ் பண்ண மாட்டோம், உங்களை மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்க மாட்டோம், உலகத்தில் எந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது தீவிரவாத இயக்கத்தோட பிரச்சனை ஏதாவது நடந்ததுன்னா தீவிரவாதத்தினால ஏதாவது ஒரு குண்டு வெடிப்போ எந்த மாதிரி சம்பவம் நடந்தாலும் உடனே அதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போமே தவிர இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு நாங்கள் துணை நிற்க மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு பல ஆரம்ப கன்னத்தில் அறையிற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்தியா கொரோனா பிரச்சனை வெட்டுக்கிடி பிரச்சனை போக சைனா பார்டர் பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனை இப்போ போர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நேபாள் வேற பார்டர் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்க இந்த டைமில் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட வாலாட்டினா பாகிஸ்தானோட வாலை இந்தியா ஒட்ட நறுக்கிடுவாங்க அப்படின்னு பாகிஸ்தானுக்கு தெரியும், பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கானுக்கு தெரியும். இருந்தும் அவர் வாலை ஆட்டுறார் அப்படின்னா அதுக்கு காரணம் அவருக்கு பின்னாடி இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற சைனா தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா சைனாவை பொறுத்தவரையிலும் இந்தியா இப்போது வளரப்போகுது, இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக வளரப்போகுது எக்கனாமிக்கலி அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லா நாடுக்குமே தெரியுது. அதுக்கு முக்கியமான காரணம் சைனா தான். சைனா சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்டாங்க, சைனா அவங்களோட மண் எடுத்து அவங்க தலையில் போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த கொரோனா பிரச்சனையினால உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே சைனாக்கு எதிராக இருக்கிறாங்க. சைனாவில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது எல்லாத்தையும் நாங்கள் அங்கேருந்து அப்படியே கழட்டி எடுத்துகிட்டு வர போகிறோம், அதை முக்கியமாக நாங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லா நாடுகளும் சொல்லியிருக்காங்க. இதனால் ரொம்ப கடுப்பாகி சைனா என்னடா இப்படியே விட்டால் இந்தியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுந்துருமே அப்படிங்கிற பயத்தில் இந்தியாவுக்கு எப்படிலாம் குறைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்டரில் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, நேபாள் பிரச்சனை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. யார் எந்த சைட்லேருந்து பிரச்சனை கொடுத்தாலும் அதை ரொம்ப அழகாக சமாளித்து எல்லா பிரச்சனையும் துவம்சம் பண்ணி இந்தியா டாப்பில் வரும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை.